ஹாய் கைஸ், நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் முடித்தேன். இந்த வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூட்டை ட்ரை பண்ண போகிறோம். ஹில் ரூட் அப்படின்னே சொல்லலாம், ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ரூட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். எஸ், நாமக்கல்லேருந்து கொல்லிமலை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். கொல்லிமலை பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 54 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லை, பெண்டு தான் முக்கியம். 70 ஹேர்பின் பெண்டு இருக்காமா அந்த ஒரு ரூட்டில். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு டேஞ்சரஸான ரூட்டு ஒரு ஸ்பெஷலான ரூட்டுன்னு சொல்லிட்டு. ஒரு பிஸியான நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். மார்னிங் டைமில் டைம் வந்து இப்போ 7:30 ஆகுது. டைமிங் பஸ்ஸஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது இங்கே கொல்லிமலைக்கு வந்து. நாமக்கல்லேருந்து டைமிங் பஸ்ஸஸ், அதாவது 1 ஹவருக்கு ஒரு வாட்டி, 1.5 ஹவருக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி டைமிங் பஸ்ஸஸ் மட்டுமே இருக்குது. இந்த ஒரு ஸ்டாண்டுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் டைம் கீப்பர் கிட்டே கேட்டோம். அந்த க்ரௌடை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டு விடுங்க, பஸ்லேயே சீட்டு கிடைக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது. பட் இந்த பஸ்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 1 ஹவர் கழிச்சு தான் பஸ்ஸு. ஸோ எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி சீட்டு பிடிச்சே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் சீட்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் பஸ்ஸோட ஷார்ட்ஸ்லாம் காட்டுறேன், என்ன மாதிரி பஸ் வந்து மேலே போகுது, ரூட் எப்படி இருக்க போகுது. சூப்பரான சீனிக் ரூட்டு ப்ளஸ் ஒரு ஹில் ரூட் வேறு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கொல்லி ஹில்ஸ்லாம் போகிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஸ்பெஷலாக அதுக்காக தான் சென்னையிலேருந்து கிளம்பி நாமக்கல் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ பஸ் வரட்டும், எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். நம்ம கொல்லிமலை போகிறதுக்கான பஸ்ஸு வந்தாச்சு. இந்த ஒரு குட்டி பஸ் தான். யூஸ்வலான அந்த பெரிய பஸ்ஸஸ் மலை மேலே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப நேரோவான ரோட்ஸு, அதனால் சின்ன சின்ன பஸ்ஸஸ் தான் அனுப்புவாங்க. ஸோ இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. சீட்டு பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நல்ல வேலை முன்னாடி நின்றுட்டு இருந்தபோது நம்ம கௌதம் தான் போய் சீட்டு பிடிச்சாங்க. கௌதம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இந்த ட்ரிப்பில் நாமக்கல்லேருந்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு. அவர் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, பேர் என்னடா, ட்ராவல் வித் ஜிஆர்பி அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. இவர் தான் சீட்டு பிடிச்சாரு, இல்லாட்டி எனக்கு சீட்டு கிடச்சிருக்காரு ஃப்ரெண்ட்லேயே. பட் பயங்கர ஹெவியான ரஷ்ஷு பார்த்துருப்பீங்க. சின்ன பஸ் தான், நார்மலாக ஓடுற பெரிய பஸ்ஸு கிடையாது, சின்ன பஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து யாருக்குமே பத்தலை. அண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 வாட்டி, 1.5 மணி நேரத்துக்கு 1 வாட்டி தான் இருக்குது ஃப்ரீக்வன்சி. அதனால தான் இவ்வளோ க்ரௌடு. எனிவேஸ் பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு. சீனிக் வியூஸ்லாம் மாட்டினா நல்லாயிருக்கும். சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்திருக்கோம். நாமக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ஒரு அடிவாரம் மாதிரி நினைக்கிறேன். இனிமேல் தான் நம்ம மலையை ஏற போகிறோம். அண்ட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கூண்டை குறைஞ்சிருச்சு, பயங்கர ஜாம் பேக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நிறைய பேர் இங்கே இறங்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச தூரத்தில் தெரியுதுல்ல அந்த மலைகளுக்கு தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல எது கொல்லிமலைன்னு, பட் இங்கேருந்து தெரியற ஒரே மலை அதுதான். நாமக்கல்லேருந்து கொல்லிமலை போகிற டோட்டல் 54 கிலோமீட்டர்ஸில் 24 கிலோமீட்டர் நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்லேயே தான் போவோம். 30 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா மலையேற பாதை. நம்ம நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக 8:00 நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் கிளம்பணும்.
நைன் ஓ கிளாக் ஆகுது. கரவல்லி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் நிறுத்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், டீ காஃபி குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிக்கலாம். ஒரு ஸ்டாப் மாதிரி நிறுத்திருக்காங்க. இந்த கரவல்லி அப்படிங்கிறது அடிவாரம், கொல்லிமலை ஏறுறதுக்கான அடிவாரம் இது தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்ச் தெரியுதுல்ல, அதுதான் கொல்லி ஹில்ஸோட என்ட்ரன்ஸ் ஆர்ச். அங்கேருந்தான் பார்த்தீங்கன்னா மலை ஏற ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நிறுத்திருக்காங்க, பாத்ரூம் போகிறவங்க கூட போய்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர்பின் பென்ஸ் இருக்க போகுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 70 ஹேர்பின் பென்ஸு, பயங்கர நேரவான ரோடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். கொல்லிமலைக்கு தானடா போகிறதா சொன்னால் அது என்ன பஸ்ஸில் அர்பலீஸ்வர் கோயில் அப்படின்னு போட்டிருக்குன்னு நினைப்பீங்க. கொல்லிமலை அப்படிங்கிறது மொத்தமாக அந்த ஏரியாவை சொல்லுவாங்க, அந்த மலைகளை வந்து மொத்தமாக கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து நிறையா ஏரியாலாம் இருக்குது. இந்த அர்பலீஸ்வர் கோயில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் தான் அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸும் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டாப், இந்த பஸ்ஸுக்கான லாஸ்ட் ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா அந்த அர்பலீஸ்வர் கோயில் தான். நம்ம கடைசி வரைக்குமே ட்ராவல் பண்ணுறோம் இந்த ரூட்டில். நான் சொன்ன ஆர்ச் பார்த்தீங்கன்னா இதுதான், எழில் மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது. அதுக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரேக் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் இருக்கு நம்ம பஸ்ஸு.
டோட்டலா பாத்தீங்கன்னா 70 ஹேர்பின் பெண்ட்ல 66 ஹேர்பின் பெண்ட்டை தாண்டியாச்சு. இன்னொரு 4 ஹேர்பின் பெண்டா இருக்கு. அண்ட் மேல ஏற ஏற பாத்தீங்கன்னா பனியும் மிஸ்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டப்பு. ஆல்ரெடி கோல்டா இருக்கு, ஸோ அதனாலதான் வந்து இந்த செட்டப்பு. ஸோ கீழே இறங்குற வரைக்கும் கழட்ட போறது கிடையாது. இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம வந்து செம்மேடு அப்படிங்கிற இடம் ரீச் ஆயிடுவோம். சோளக்காடு, இதை தாண்டி தான் செம்மேடு அப்படிங்கிற ஊர் வரும். கொல்லிமலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பழங்குடியினர் சந்தைகளை நிறைய பார்க்கலாம். காட்டில் விளையக்கூடிய பழங்கள் எல்லாமே வந்து அதிகமாக சேல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரோடு பிரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ரைட் சைடு எடுத்திருப்போம், லெஃப்டில் ஒரு ரோடு போகும். இதை மேப்பில் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ரவுண்டு மாதிரி தெரியுதுல்ல. இது ஃபுல்லாகவே வந்து கொல்லிமலை தான். 60 கிலோமீட்டர் சரௌண்டிங் டோட்டலாக எல்லாமே கொல்லிமலைகளுக்குள்ள தான் வரும். நடுவில் சின்ன சின்ன ஊர் இருக்குது. கொல்லிமலைகளை பொறுத்த வரைக்கும் மலையில் விளையக்கூடிய எல்லா விதமான விளைச்சலையுமே நீங்கள் பார்க்கலாம். அதாவது காஃபி, மிளகு, ஏலக்காய், வாழைப்பழம், பலாப்பழம் அப்படின்னு சொல்லி வெரைட்டியாக நீங்கள் பார்க்கலாம். நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து அங்கே இறங்கினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கடை சந்தை இருந்தால் நான் காட்டுறேன் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது இந்த மலைகளில் அப்படின்னு சொல்லி. நான் நடுவில் கூட அந்த பழங்குடியினர் சந்தைன்னு காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சந்தை நிறையா இருக்கும் கொல்லிமலைகளில். நான் முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். ஆத்தூர்ல இருந்தும் பாத்தீங்கன்னா டைரக்ட் பஸ் கிடைக்குது பாருங்க. சோ நம்ம போக வேண்டிய அர்பலீஸ்வர் கோயில் பாத்தீங்கன்னா இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்கு. ஆக்சுவலி ஒரு கட்ட சொல்லியிருந்தேன்ல, ரெண்டா பிரிவு ரோடுன்னு சொல்லிட்டு, ரைட்ல போய் செம்மேடு அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் அதே ரோட்ல தான் வரும். அதே ரோட்ல வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து மற்ற ஊர்கள் எல்லாம் கவர் பண்ணி லாஸ்ட்டு தான் அந்த அர்பலீஸ்வர் கோயிலில் போய் நிற்கும்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா அர்பலீஸ்வர் கோயில் வாசல்லே இறங்கி விட்ருவாங்க. பஸ் ஜேர்னி இதோட முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போய் திருப்பி அவங்க ட்ரிப் வந்து நாமக்கல் கடிப்பாங்க. இங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த அர்பலீஸ்வர் கோயில் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ். கொல்லி மலைகள் வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்கள்ல அந்த ஆகாய கங்கை ஒன்று. இங்கேருந்து பக்கத்தில் தான் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போகணும். அதுக்கான என்ட்ரன்ஸு, அதுக்கான வீடியோ, எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கண்டிப்பாக வந்து அடுத்து வரும். ஏன்னா வந்து இந்த கோயில் அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவாக கொல்லிமலையில் இருக்க போது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ரிட்டர்ன் கிளம்ப போகிறேன். அண்ட் ஜேர்னி பார்த்துருப்பீங்க, அந்த ஃபஸ்ட்டு 70 ஹேர்பின் பென்ஸ் மட்டும்தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. மற்றபடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஊருக்குள்ளே வர மாதிரி தான் இருந்துச்சு. மலை மேலே வந்துட்டோம் நம்ம அந்த 70 ஹேர்பின் பென்ஸை தாண்டி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஊருக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுருந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து அந்த பஸ் நிற்கக்கூடிய இடம் இந்த அர்பலீஸ்வர் கோயில். ஸோ இந்த பஸ் ஏறுங்க, நாமக்கல்லில் இந்த பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஜேர்னியில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செம்ம சூப்பரான ஒரு ஜேர்னி. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு, ஏன்னா அந்த பிண்டலெல்லாம் வந்து செம்ம ஸ்பீடில் வளைச்சி வளைச்சி திருப்பும் போது அப்படி ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் சீனிக்குவாகவும் இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப மிஸ்டாக இல்லை, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இருந்ததை வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 3 hours ஜேர்னின்னு சொல்லலாம். 8:00 அங்கே எடுத்து 11:10 கரெக்டாக இங்கே வந்திருக்கும். 3 hours ஹில் ஜேர்னி சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கொல்லி ஹில்ஸ் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். டாடா.